ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ளே தம்பர் இனிங் நம்ம சேனலில் நம்ம டெட் பாய் டிடெக்டிவ்ஸோட என்டைய சீரிஸ் எப்படி இருந்திருக்கு அதை பற்றி தான் ஃபுல்லாக வித் ரிவியூவோட உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நம்ம இந்த சீரிஸ் வந்துச்சு கொஞ்சம் லேட்டாக தான் நான் இப்போ பார்க்குறேன் அண்ட் அதனால தான் இந்த லேட்டான ரிவியூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே நம்பர் தி சாண்ட்மேன் சீரீஸோட லைக் இந்த யூனிவர்ஸில் ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன சீரீஸாக அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் சாண்ட்மேன் சீரீஸ் பார்த்தா தான் இது புரியும்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது அண்டு சாண்ட்மேன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் சீரியஸாகவும் அண்டு என்ன சொல்கிறது அது கொஞ்சம் பார்க்கவே வந்து உள்ளே எந்த ஒரு காமெடி ஹியூமரே இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த சீரீஸில் கொஞ்சம் ஃபன் காமெடி அண்ட் கலர்ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதனால அது பார்க்கும்போது அப்படியே டோட்டல் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான சீரீஸாக தான் இருந்திருக்கு அண்ட் அதனால் நீங்கள் சேன்மேன் சீரீஸ் பார்க்கலனா கூட இல்லை நிறைய பேருக்கு அதை பார்த்து ப்ரோ ரொம்ப போரிங்காக இருந்திருக்குன்னு நினச்சிருப்பீங்க பட் இப்போதைக்கு நம்ம டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் செம்மையாக இருக்குது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் நான் கூட பார்க்கல அது ஏன்னால் காமெடி ஹியூமர்ஸ்லாம் நல்லா உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்களா ஸோ இப்போது எனக்கு இப்போது சாண்ட்மேனோட இதான் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன் இதில் மெயின் கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீனேஜ் பசங்களாக தான் காமிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி இறந்துட்டாங்க அவங்களோட பேய் ஆவியாக தான் வந்து சுற்றிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு டெட் பாய் டிடெக்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சியாட்டம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் மிச்சமீதி இருக்க பேய் அண்ட் வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மிஸ்ட்ரியாக வந்து அவங்க இறந்துருப்பாங்கள ஸோ அந்த கேசஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே சால்வ் பண்ணுவாங்க ஸோ ஸ்டார்டிங் வெறும் ரெண்டே ரெண்டு பேர் தான் பட் அப்படியே ஒரு ஒரு எபிசோடில் பார்த்திங்கன்னா நியூ நியூ மெம்பர்ஸ் உள்ளே ஜாயின் ஆகிட்டே போவாங்க அண்ட் ஃபைனலி ஒரு க்ரூ மெம்பர் ஆட்டம் ஒரு டீமே வந்து உள்ளே ஃபார்ம் ஆயிரும் ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் பயங்கரமாக இருந்திருக்கு ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு எபிசோடில் ஒரு மிஸ்டிக் கேஸ் இருக்கும் அது எப்படியாச்சும் அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க அண்ட் அப்படியே வந்து டீம் மெம்பர்ஸும் பொறுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் நம்ம ரெண்டு மெயின் கேரக்டர் இங்கே தான் நம்ம எட்வின் அண்ட் சார்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் கிறிஸ்டல் அண்ட் நிக்கோ இந்த மாதிரி சொல்லிட்டு இன்னும் சில ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் உள்ளே ஜாயின் ஆகிருவாங்க பட் போக போக அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக விஷுவல் வைஸில் அவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க நிறைய விஎஃப்எக் ஷார்ட்ஸ் அங்கங்கே இருக்கும் அண்ட் அதோட எல்லாம் குவாலிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருந்துருக்கு ஆக்ஷன் பேக்கெல்லாம் இதில் கிடையவே கிடையாது பட் சில இடத்துல சின்ன சின்ன ஆக்ஷனாக தான் இருக்கும் அண்ட் விஷுவலாக வந்து அவங்க நல்லா காமிச்சிருக்காங்க நிறைய சில கோஸ்ட்லாம் வரோமா சில மேஜிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் சில இடத்துல கொஞ்சம் அனிமேட்டடான விஷுவல்ஸும் உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க ஒரு பழைய கால ஸ்டோரி எல்லாம் உள்ளே சொல்லுவாங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனிமேட்டடாக வந்து கவர் பண்ணிட்டாங்க அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்டான சீரிஸாக மாதிரி இருக்குது ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங் ஆறு எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு பட் கடைசியாக அந்த ரெண்டு எபிசோட் தான் எனக்கு ஏதோ பர்சனலாக அப்படியே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் அண்ட் ஸ்லோவாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருந்தது ஆனால் மேபி அது கொஞ்சம் நல்லபடியாக இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து கடைசி அந்த ரெண்டு எபிசோட் மட்டும் அப்படியே ஸ்லோவா போயிருக்கு அண்ட் ஏ என்கிட்ட இந்த சீரிஸை வந்து ஆக்சுவலாக ஒரு காமெடி சீரீஸாக தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உள்ளே நல்லா ஃபன்னெல்லாம் வந்து அப்படியே ஃபுல் பேக்கடாக வந்து உள்ளே போட்டிருக்காங்க எனக்கு வந்து இதெல்லாம் நல்லா ஓகே பாசிட்டிவ் கொஞ்சம் பிடிக்காத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் இந்த கே கான்செப்டை வந்து கொஞ்சம் அதிகமாகவே உள்ளே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அது மேபி ஸ்டோரி வைஸ் அப்படி தான் இருக்கலாம்னு தெரில ஆனால் அது கொஞ்சம் ரொம்பவே ஆட் பண்ணியிருக்காங்க அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்துருக்கும் எல்லா டைம்லேயும் அந்த ஒரு கே அந்த ஆங்கிளாக தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒன்று அந்த லெஸ்பியன் சைடாக இருக்கணும் இல்லைனா கே ஆங்கிளாக இருக்கணும் ஏன் நார்மலாக இருக்கக்கூடாது ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிளே வந்து உள்ள அவங்க ஆடே பண்ணலை ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு பிடிக்கல மிச்ச மிதி வயசு உள்ள வல்கரான விஷுவல்ஸ்லாம் எதுவுமே காமிக்கல ஆனால் ரொம்பவே ஸ்லாஷரான சில இடத்துல இருக்குது தான் ஸோ ரத்தம் தெரிகிற மாதிரி அண்ட் சட்டனாக உங்களுக்கு பயமுத்துற மாதிரி சில இடத்துல பார்க்கும் அப்படியே ஒரு ஹாரர் எஃபெக்டே வந்து அப்படியே கிடைக்கும் அதனால் லைக் ஒரு ஹாரர் மூவியில் சீரீஸ் பார்த்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ளே இருந்துருக்கு அதனால இது வந்து ஃபேமிலியாக பார்க்கலாமா நீங்கள் இருந்தீங்கன்னா நான் நாட் ரெக்கமெண்டட் நிறைய அங்கங்கே கிஸ் சீன்ஸும் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கே ஆங்கிள்லாம் உள்ளே ஆட் பண்ணிட்டு அண்டு கொஞ்சம் ரத்தம் தெரிகிற மாதிரி விஷுவல்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்களா அதனால இது கொஞ்சம் ஃபேமிலியாக பார்க்க வேணாம் தனியாக பாருங்கள் அதுதான் பெட்ரு அண்ட் கம்பேரிங் வித் த சேண்ட்மேன் ஆக்சுவா சேண்ட்மேன் நல்ல சீரீஸ் தான் நல்ல ஒரு இன்டெப்தான ஸ்டோரி இருக்குது அண்ட் அதோட கேரக்டர்ஸ்லாம் இதில் வரமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது அவங்களும் ஹெல்லுக்கெல்லாம் போவாங்க என்னென்னமோ பண்ணுவாங்க பட் எந்த ஒரு கேரக்டரும் உள்ள அப்படியே காமிக்கில் ஆனால் இதே யூனிவர்ஸ் மட்டும் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னும் இருக்குது லைக் இப்போ தான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கப்புறமா அது நல்லபடியாக ஒரு நெக்ஸ்ட்டு சீசன் டூ வரைக்கும் எல்லாம் கொண்டு போகலாம் ஸோ டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் ஆடியன்ஸ் தான் ஆடியன்ஸ் எவ்வளோ எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதனால் அப்படி நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக கொண்டு போவாங்க இப்போதைக்கு அண்ட் ஐஎம்டிவில் செவன் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் தந்திருக்காங்க அண்டு அது கரெக்டானு கேட்டிங்கன்னா எஸ் கேஸ் டெஃபினட்டாக ஆஸ் ஓ பிளே தமிழ் ரேட்டிங் தான் நான் டெஃபினட்டாக செவன் தருவேன் அவுட் ஆஃப் டென் சூப்பராக தான் இருந்திருக்கு அண்ட் எனக்கு அது பிடிக்க லைக் எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கலனா அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு அப்படிலாம் கிடையாது ஸோ அதனால் அது வியூவர்ஸ் வைஸில் அது கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் மாறி தான் இருக்கும் ஆனால் என்னந்தாலும் நல்ல சீரிஸ் அண்ட் சேண்ட்மேன் வந்து நிறைய பேருக்கு பார்த்து போர் அடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க ஸோ அதனால இந்த சீரிஸ் அப்படியே பார்க்காமலாம் அவாய்ட் பண்ணாதீங்க இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காது அது கொஞ்சம் நல்லா ஃபன்னாகவே இருந்து இந்த சீரீஸ்